ஒரு அமைச்சர் என் கண்கூடா பார்க்கின்றேன், ஒரு ஃபைல கையெழுத்து கேட்கிறார், நான் இப்போ உட்காந்துருக்கிறேன். இந்த அமைச்சர் என்ன சொல்கின்றார்? சிஎம்ட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போன என்னையா சிஎம், நான் சொல்லிக்கிறேன் போடியாங்கிறார். ஓபிஎஸ் வந்து இவர் மதிக்க மாட்டார், இளங்கோவன் மதிக்க மாட்டார். ஓபிஎஸ் இளங்கோவன் மதிக்க மாட்டார், மதிக்கவே மாட்டார். முதலமைச்சர் வந்தா கூட எந்திரிக்காத அமைச்சர் என்ன பார்த்திருக்கின்றார்? ஓ, இபிஎஸ் வந்தா எந்திரிக்க மாட்டாங்க, இளங்கோவன் வந்து எந்திரிச்சிருவாங்களா? நான் கண்ணெதிர பார்த்திருக்கேன். அந்த காலத்துல அவர் தரையில் நடந்தார். தரையில்னா மண்ணில் நடந்தார்னு சொல்லுவேன். முதலமைச்சர் ஆன உடனே விண்ணில் நடக்க ஆரம்பிச்சிட்டார். இந்த அதிகார போதை, பதவி பட்டம், அம்மா மாதிரி சேலை, அம்மா மாதிரி கொண்ட, அம்மா மாதிரி பொட்டு மேலே இப்படி. லிபர்டி தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அதிமுகவினுடைய தொடக்கத்தில் இருந்து அதிமுகவினுடைய அனைத்து ஏற்றத்தாழ்வுகளிலும் பயணித்தவர், குறிப்பாக அதிமுக 96 தேர்தலில் மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்த போது வெற்றி பெற்ற நால்வர்களில் ஒருவர், மக்களவை முன்னாள் உறுப்பினர், சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் பி ஆர் சுந்தரம் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். வணக்கம். அதிமுகவினுடைய மிகப்பெரிய வெற்றியை பக்கத்திலிருந்து பார்த்தவர், அந்த வெற்றியில் வந்து பங்கு கொண்டவர், அதிமுக மிகப்பெரிய தோல்வி அடைந்த போது வெற்றி பெற்று அதிமுகவின் முகமாக அப்போதும் அதிமுகவில் தொடர்ச்சியாக பயணித்தவர் நீங்கள். ஏன்னா மிகப்பெரிய தோல்விக்கு அப்புறம் கட்சியில் தொடர்ந்து நீங்கள் எல்லாம் இருந்தீங்க. இப்போது அந்த கட்சியின் மீது கடுமையான அதிருப்தி கொண்டு நீங்கள் வெளியேறிட்டீங்க. இப்போ நீங்கள் மேற்கு மண்டலத்தை சார்ந்தவர் என்கின்ற முறையிலும் அதிமுகவில் தொடர்ச்சியாக பயணித்தவர் என்கின்ற முறையில் இந்த கேள்வி உங்களுக்கு இப்போ எனக்கு கேட்பது பொருத்தன்னு பார்க்குறேன். ஏன்னா அந்த கேள்வியை ஏற்கனவே ஒரு முறை கேட்டு அதுக்கு நீங்கள் பதில் சொன்னீங்க. உள்ளாட்சியில் வந்து மிகப்பெரிய பின்னடைவை வந்து அதிமுக பாஜக கூட்டணி வந்து சந்திச்சிருக்கு. நான் ஒரு 3 மாதங்களுக்கு முன்னாடி உங்களை நான் நேர்காணல் எடுக்கும்போது நீங்கள் சொன்னீங்க, உள்ளாட்சியில் அதிமுக தோற்று போகும் மேற்கு மண்டலத்தில். இதே மேற்கு மண்டலம் கொங்கு மண்டலத்தில் தான் ஏதோ எடப்பாடிக்கு செல்வாக்கு இருக்கிறதா நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உள்ளாட்சி வரட்டும், திமுகவோட செல்வாக்கு நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு சொன்னீங்க. அதே போல் மிகப்பெரிய பின்னடைவை அதிமுக அந்த உள்ளாட்சியில் சந்திச்சிருக்கு. இதை நம்ம எப்படி புரிந்து கொள்வது? இந்த சட்டமன்றத்திலேருந்து உள்ளாட்சிக்குள்ளே மக்கள் மனதில் அப்படி என்ன பெரிய மாற்றம் வந்துருச்சு, குறிப்பாக குங்கும நாட்டு மக்கள்கிட்ட? சார், ஏற்கனவே நீங்கள் இந்த கேள்வி முதல் பேட்டிலையும் என்ன கேட்டீங்க. அண்ணா திமுக எடப்பாடி பழனிசாமி பக்கம்தான் இருக்குது, கொங்கு மண்டலத்தில் எல்லாமே வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க. நான் அன்றைக்கே மறுத்தேன், பல காரணங்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. வருகின்ற உள்ளாட்சி மன்ற தேர்தலை பாருங்கள், கண்டிப்பாக அதிமுக படுதோல்வி அடையும், கொங்கு மண்டலத்தையே திமுக வெற்றி பெறும் சொன்னேன். அதுதான் இன்றைக்கி நடந்திருக்குது. என்ன காரணம்னா, தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் வெற்றி பெற்றதற்கு பிறகு அவர் சொல்கிறார், நான் இந்த தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆகிவிட்டேன், தமிழக மக்கள் எனக்கு வாக்களித்தவர்களும் வாக்களிக்க தவறியவர்களும் ஏன் நாம் வாக்களிக்க தவறிவிட்டோம் என்று எண்ணுங்கிற விதத்தில் ஆட்சி செய்வேன்னு சொன்னார். அதுபடி அவர் எந்த பாகுபாடும் இல்லாமல் கொங்கு மண்டலமாக இருந்தாலும் சரி, தென் மாவட்டமாக இருந்தாலும் சரி, அனைத்துக்கும் ஒரே விதமாக பாவித்து இன்றைக்கு அற்புதமாக ஆட்சி செய்து, கொரோனாவை கிட்டத்தட்ட 60 நாட்கள் இருந்த கொரோனா விரட்டி அடிக்கப்பட்டு அனைத்து மாநில முதல்வர்களுக்கும் முதல்வராக விளங்குகிறார். இல்லை, இதற்கு காரணம், அதற்கு முன்பு ஒரு 5 மாதங்களுக்கு முன்பு எடப்பாடிக்கு வாக்களித்த மக்களுக்கு எடப்பாடி மீது அதிருப்தி வந்துருச்சா, ஆட்சி செய்த ஸ்டாலின் மீது நன்மதிப்பு வந்துருச்சா? ஆட்சி செய்த ஸ்டாலின் வந்து நல்ல முறை ஆட்சி செய்வார் அப்படிங்குன்னு நினச்சாங்க. அது மாதிரி எடப்பாடி பழனிசாமி வந்து முன்னே செஞ்சிருக்கிறார் இல்லைங்களா, அதை செய்வாரோ செய்ய மாட்டாரோன்னு எண்ணி இப்போ பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி நம்பினவங்க இப்போ மாறிட்டாங்க, எடப்பாடி கண்டிப்பாக மாறிட்டாங்க, கண்டிப்பாக மாறிட்டாங்க. உதாரணமாக கோயம்புத்தூர் எம்எல்ஏ தொகுதி ஜெயிச்சிருக்குது, எல்லாருமே ஜெயிச்சிருக்கிறாங்க. அங்கே உள்ளாட்சியில் ஜெயிச்சிருக்கிறது திமுக. அதே மாதிரி பெருந்துறை சட்டமன்ற உறுப்பினர் அவர் வந்து ரிசைன் பண்ணுறாரு, ஒரு போஸ்ட் 5000 கவுன்சிலர், அதில் திமுக வெற்றி பெற்று இருக்கிறது. அதே போல் எங்கள் நாமக்கல் மாவட்டத்தில், ஏன் என்னையே எடுத்துங்களேன், நான் வைஸ் சேர்மன் பதவி ரிசைன் பண்ண தேர்தல் வந்தது. அந்த தேர்தலில் தங்கமணி செங்கல் மாவட்டம் இன்சார்ஜ், அந்த இன்சார்ஜ் விட்டுட்டு இங்கேயே 10 நாள் பல கோடி செலவு பண்ணார். நான் வெற்றி பெற்றது 6500 ஓட்டில் வெற்றி பெற்றேன், இன்றைக்கு 15,809 வாக்குகள் வெற்றி பெற்றிருக்கு.
அதே மாதிரி நாமக்கு மாற்றம் பரமத்தி, அந்த சட்டமன்ற உறுப்பினர் சேகர், அவர் ஒன்றியத்தில் பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்ட். அதுக்கு தேர்தல் நடந்தது, திமுக ஜெயிச்சிருக்குது. ஏன், எடப்பாடி பழனிசாமி ஓமலூர் சட்டமன்ற உறுப்பினர், அவர் ரிசைன் பண்ணுறாரு ஒரு பதவியை, அங்கே திமுக ஜெயிச்சிருக்குது. இது எப்படி சாத்தியம்? ஸ்டாலினை இன்றைக்கு மக்கள் தலைவராக அனைவரும் ஏற்றுக்கொண்டு விட்டார். எடப்பாடி தொகுதியிலேயே திமுக வெற்றி பெற ஆரம்பிச்சிச்சு. ஆமாம், சேலம் ஓமலூர் மேச்சேரின்னு அந்த ஏரியா இல்லை, பொங்கு மண்டலமே வச்சுக்கலாம். அதுக்கு காரணம் இவருடைய செயல்பாடு. முதலமைச்சர் அவருடைய செயல்பாடு பற்றி பல பத்திரிகைகள் பாராட்டுகின்றன. முதல்வர்களுக்கெல்லாம் முதல்வர் அப்படின்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி மத்திய அரசே இன்றைக்கி பாராட்டிக்கிட்டு இருக்குது. ஆனால் அவருடைய 5 மாத கால மக்கள் ஆட்சிக்கு கொடுத்த அத்தாட்சி தான் இது. இன்னொன்று, இப்போ எடப்பாடி ஒரு பக்கம் உள்ளாட்சியில் அவருடைய தோல்வி, அந்த சமயம் பார்த்து சசிகலாவுடைய வருகை வந்து பரபரப்பாக பேசப்படுது. அந்த நேரத்தில் சசிகலா வருகையை வந்து ஓபிஎஸ் வேறு மாதிரி பார்க்குறாரு, இபிஎஸ் வேறு மாதிரி பார்க்குறாரு. இபிஎஸ் அவர்கள் சசிகலா யாருங்க, அவங்க சூரியனை பார்த்து அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணிய குறைவான ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. அது பலர் வந்து சசிகலா ஆதரவாளர்கள் கடுமையாக அதுக்கு பதில் சொல்லிட்டு வராங்க. எடப்பாடி வந்து சசிகலாவை பற்றி இப்படி சொல்லுவதை நம்ம எப்படி புரிந்து கொள்வது? இவங்கெல்லாம் நமக்கு பொறுப்படுத்தத்தக்கவர்களே இல்லை, இவர்களெல்லாம் இப்படி பேசினா ஒன்றும் பாதிப்பு வந்துடாதுன்னு நினைக்கிறாரா, இல்லை சசிகலாவை பார்த்து பயப்படுறாரா? ஏன் இந்த அளவுக்கு அவர் ஒரு தரம் தாழ்ந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்தணும்? சார், சசிகலா நான் இன்னும் அரசியலே விட்டு விலகிறேன்னு சொன்னாங்க. சசிகலா தொலைஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு இவர் நினச்சார். அப்பா நிம்மதிடாப்பா சாமி அப்படின்னு நினச்சார். ஆனால் இந்த அம்மா வந்து அன்னைக்கு அம்மா சமாதிக்கு போயிட்டு ராமபுரம் தோட்டத்துக்கு போய் இப்போ சுற்றுப்பயணம் அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு பயம் வந்துடுச்சு. இவங்க வந்துட்டால் தன்னுடைய தலைமை பதவி போயிடும், கட்சி கைப்பற்றி விட்டான்னா நம்ம வந்து கோல வச்ச முடியாது, கணக்கு கேட்பாங்க, பல பயம். அதனால தான் இவர் வந்து சூரியனை பார்த்து ஏதோ குறைக்குதுங்கிறார். என்ன அர்த்தம்? சூரியனை பார்த்து ஏதோ குறைக்குதுன்னா நாய் குறைக்குதுன்னு அர்த்தம். அதுதானே உண்மை. நாய் நாய் உண்மையிலேயே ஒரு நன்றி உள்ள பிராணி சார். நாய் வந்து ஒரு நன்றி உள்ள பிராணி. அதனால் இவர் நன்றி கெட்டவர் நான் சொல்லலை, ஒரு உதாரணத்தை சொல்கிறேன், நீங்களே முடிவெடுத்துங்க, நன்றி உடையவரா நன்றி இல்லாதவரான்னு. அம்மா இறக்குறாங்க. அம்மா இறக்க உடனே யார் பொதுச் செயலாளராக இருக்கணும், கட்சிக்கு யார் தலைமை இருக்கணும் அப்படிங்கிற பிரச்சனை வருது. சசிகலா வீட்டில் தான் உட்காந்துருக்காங்க. இவங்க போய் எல்லாருமே போய் அந்த அம்மா வீட்டில் போய் நீங்கள் தான் பொதுச் செயலாளர் ஆகணும், நீங்கள் தான் பொதுச் செயலாளர் ஆகணுங்கிற கம்பல் பண்ணி பொதுக்குழு கூட்டி பொதுக்குழுவில் தீர்மானம் போட்டு எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க, கையெழுத்து வாங்கிட்டுருக்குறாங்க. அதுக்கு முன்னே அந்த மினிட் புக் காப்பியை கொண்டு போய் அவங்க கையில் கொடுத்து, அம்மா தாயே நீங்கள் தான் பொதுச் செயலாளர் ஆகணும். அத்தனை பேரும் இன்றைக்கி யாராக இருந்தாலும் சரி, ஓபிஎஸ் எடப்பாடி தம்பிதுரை முனுசாமி வைத்தியலிங்கம் ஜெயக்குமார், ஜெயக்குமார் தான் முதல் ஆள், மதுசூதனன் தான் முதல் நின்று அப்படியே பார்த்தீங்களா, மதுசூதனுடைய வயோதிகத்துக்கு அவர் அப்படியே குனிஞ்சு இது பண்ணார். கெஞ்சுறாங்க சார், நீங்கள் தான் எடுத்துக்கணும் ஏற்றுக்கணும் எடுத்துக்கணும் எடுத்துக்கணும்னு கெஞ்சுறாங்க. இந்த இளங்கோவன் அவரும் பின்னால் இருந்தார். இன்றைக்கி சொல்கிறாங்களே அந்த இளங்கோவன் எல்லாம் பின்னாங்க இருந்தாங்க. இன்றைக்கு என்ன அவங்க தப்பு பண்ணிட்டாங்க? அன்னைக்கு நல்லா இருந்ததா? இன்றைக்கி நன்றி கட்டுறது தான் நம்ம பேசுகிறீங்களே. ஒன்று, ரெண்டாவது கூத்தில் எம்எல்ஏலாம் கொண்டு போய் அடைச்சிட்டாங்க. அப்போ வந்து முதல்ல சசிகலா தன்னுடைய முதலமைச்சர் ஆகும்னு சொன்னாங்க, அது முடியாது அப்படின்ட்டாங்க. அடுத்து தினகரன் முடியாது, அடுத்து செங்கோட்டையன், அப்படி என்னால் பணம் செலவு பண்ண முடியாது, ஒரு வாரம் விடுங்க நான் முதலமைச்சரானது எவ்வளோ செலவு பண்ணுறேன்னாரு, முடியாதுன்ட்டாங்க. அப்புறம் யார், எடப்பாடி பழனிசாமி கூப்பிடுறாங்க, எவ்வளோ செலவு பண்ணு. ஏன்னா இதெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டது. ஏன்னா நாங்கள் வந்து அப்போ தர்மயுத்தம் நடத்திட்டு இருந்தீங்களே, நாளைக்கு ஒன்று கேட்பாங்க இவருக்கு என்ன தெரியும், இவர் தர்மயுத்தம் நடத்துக்கு போயிட்டாராம்பாங்க. அப்போ நான் செலவு பண்ணுறேன் அப்படின்னார். கோடிக்கணக்கான பணம் சட்டமன்ற உறுப்பினர்கள் கொடுக்கப்பட்டு அன்றைக்கு இவர் சசிகலா முதலமைச்சர் ஆக்குறாங்க. சசிகலா நின்றுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி வர்றார், தத்தி 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 இப்படி போகிறார். கும்பிட்டுட்டு அந்த அம்மா கூப்பிட்றாங்க, என்னுடைய உடன்பிறவா சகோதரர் எடப்பாடி பழனிசாமி நான் முதல் வழக்குகின்றேன், நீங்கள் அனைவருமே ஆதரிக்க வேண்டும். நடந்ததா இல்லையா? சன் நியூஸில் பார்த்துக்கிட்டே இருங்களேன், இன்றைக்கி கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் 4 லட்சம் பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை
நடந்ததே இல்லையா உங்களுக்கு தெரியுமில்ல? அன்னைக்கு நன்றி கட்டுவங்களா அவங்க? அன்னைக்கு நாயா தெரியுதா? என்ன சொல்கிறீங்க? எது வேணுமாலும் பேசலாமா சார் அரசியலில்? இதெல்லாம் தப்பு சார், இதெல்லாம் தப்பு. அதாவது சசிகலா நீங்கள் சொன்ன மாதிரி தொலைஞ்சு போயிட்டாரு, அவ்வளோதான் முடிஞ்சிட்டாரு, அரசியல் இனிமேல் ஈடுபட மாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னாங்க. அவர் இவ்வளோ நாள் அமைதியாக பதுங்கி தான் இருந்தார், இனிமேல் தான் பாய போகிறார். ஆமாம், பாயறதுக்கு தான் வந்து சுற்றுப்பயணம். நான் இன்னைக்கு தினகரன் இந்த மேரேஜுக்கு போகிறாங்க, மேரேஜ் போய்ட்டு 30-ஆம் தேதிக்கு குரு பூஜைக்கு போகிறாங்க, அப்புறமேல் திருநெல் போட்டிருக்காங்க, திருநெல்வேலிக்கு போய் வர்றாங்க அப்படின்னு பயம். ராமாபுரம் தோட்டத்தில் போய் கொடியேற்றினதுக்கு பின்னால் புதுச்சேலம் போர்டு போட்டாங்கல்ல, ஜெயக்குமார் போய் போலீஸ் ஸ்டேஷனில் படிச்சுட்டு பெரிய 1.5 கோடி தொண்டர்களுக்கும் பக்கத்தில் இருக்காங்கள்ல, போய் இதை நிறுத்த வேண்டியதானே, தடுக்க வேண்டியதானே, ஏன் அதை செய்ய முடியல உங்களால்? அடுத்து ரொம்ப பரபரப்பாக இப்போ பேசின விஷயம், இதுவும் உங்களை போன்றவர்கிட்ட பேசும்போது தான் இன்னும் கொஞ்சம் பிரத்யேகமான செய்திகள்லாம் எங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா சேலம் மாவட்டம் தொடர்புடையது, நீங்கள் இதுகாரும் இருந்த அதிமுக தொடர்புடையது, எடப்பாடி பழனிசாமி தொடர்புடையது, இளங்கோவன் ரைடு, சேலம் மாவட்டம் அதிமுக உங்களோட ரொம்ப தொடர்புடையது. இந்த செய்திகள் வரும்போது ரொம்ப ஆச்சரியப்படுவது என்னென்னா, பலர் சொன்னாங்க, நமக்கு பேட்டி கொடுத்தவங்களே சொன்னாங்க, ஜீவா இளங்கோவன் தான் உங்களுக்கு சிஎம்மாக இருந்தார் தெரியுமான்னாங்க. இளங்கோவன் சிஎம்மா? எடப்பாடி, எடப்பாடியை இயக்கியதே இளங்கோவன் தான்னாங்க. நீங்கள் இந்த ரைடு மூலமாக நீங்கள் பல்வேறு விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ எடப்பாடியை இயக்கியதே இளங்கோவன் தான், அந்த சேலத்தை சேர்ந்த இவர் தான் இயக்குனார் அப்படின்னு அந்த ரைடு தொடர்பாக சொல்கிறாங்க. நீங்கள் அந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்கிற முறையில் அவ்வளோ பெரிய நிழல் சக்தியாக, தீர்மானிக்கிற சக்தியாக, வந்து மறைந்திருந்து இயக்கும் சக்தியாக அவ்வளோ பெரிய ஆளாக நபராக இருந்தாரா இளங்கோவன் சார்? மறைந்திருந்து அப்படிங்கிறதோட அவர் தான் நிழல் முதலமைச்சர். தமிழ்நாட்டு மக்களுக்கு பலருக்கு தெரியாது. என்ன பலருக்கு தெரியாது? என்ன போன்ற முக்கியமான நபர்களுக்கு என்ன நடந்தது எனக்கு தெரியும். இன்றைக்கி லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து இன்றைக்கி வந்து முதல்ல வந்து விஜயபாஸ்கர், அடுத்தது வீரமணி, முதல்ல வேலுமணி, இவங்களெல்லாம் ரைட் பண்ணியிருக்காங்க. முதல் முதல்ல இளங்கோவன் தான் ரைட் பண்ணியிருக்கணும், ஆனால் முடியல. முடியலன்னா அவ்வளோ சொத்து, அவ்வளோ பிரச்சனை, அவங்களதோட அதிகப்படியான சொத்து, அதிகப்படியான டீலிங். அதனால தான் லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து தீர ஆராய்ந்து ஒவ்வொன்றா தேடி கண்டுபிடிச்சி இன்றைக்கி அந்த சோதனை நடத்தியிருக்காங்க. அந்த இளங்கோவனை பொறுத்த வரையில் நான் சொல்லணும்னா, ஒரு சாதாரண ஒரு ஏழ்மையில் இருந்தவர். எல்லாருமே அவரை வந்து பலாக்கோட்டை இளங்கோவன் தான் சொல்லுவாங்க. இளங்கோவன் ஏன்னா பலாக்கோட்டை இளங்கோவன். என்ன காரணம்னா, கருமாந்துறையிலேருந்து பலாப்பழம் வரும், அந்த பலாப்பழத்தெல்லாம் கொடுத்துட்டு கொட்டை இருக்கும், அந்த கொட்டையந்த 1 படி 1 ரூபா, அப்போ 1 படி 1 ரூபா அப்போன்னு அந்த ஆத்தூர் பஸ் ஸ்டாண்டெல்லாம் விற்றுவர் தான். ஆனால் குறை சொல்ல யாரும் ஒன்றும் எந்த தொழில் வேணும் செய்யலாம், நான் குறையே சொல்லலை. ஆனால் அப்படி பலாக்கொட்டை வித்த இளங்கோவன், பலாக்கொட்டை வித்தேன்னு ஒரு நாளைக்கு என்ன ஒரு 300 ரூபா, அதிக 500 ரூபாலும் வரும், அப்போலாம் 100 ரூபா தானே வரும். அவர் இன்றைக்கி 1000கணக்கான கோடிக்கு அதிபதி. எப்படி? இதுதான் அவருடைய கேள்வி. ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா தோண்ட 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 ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா வருது. இன்றைக்கி முன்னாள் முதலமைச்சர், இந்த எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நான் கேட்கின்றேன். அவர் ஒரு அறிக்கை விடுறார், அதிமுக அவனை அழிக்க பார்க்கிறார்கள் அப்படின்னு ஒரு அறிக்கை விடுறார். அதிமுக தொண்டனுடைய உதவியோடு நாங்கள் இதை எதிர்கொள்வோம், இதை மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆமாம், அன்னைக்கு காத்தில் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. அன்னைக்கு காலையில் தான் வைஸ் சேர்மன் எலெக்ஷன், சேர்மன் எலெக்ஷன் தமிழ்நாடு முழுவதும் இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருந்து தான் அப்புறமேல எல்லாத்தையுமே 100க்கு 100 ஜெயிக்க வச்சாங்க சார். எதுக்கு அறிக்கை விடணும் இல்லையா சார்? இளங்கோவன் யார்? ஒரு அம்மா பேரவை செயலாளர், சேலம் மத்திய கூட்டு வங்கியுடைய தலைவர், இதுக்கு என்ன இது அறிக்கையா அப்படின்னு நான் எடப்பாடி பழனிசாமி நான் கேட்கின்றேன். அது அத்தனை பொய்யா? அன்னைக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை கேட்டது இல்லையா? அன்னைக்கு லிஸ்ட் விட்டுருக்கிறாங்க இல்லையா? 21 கிலோ தங்கம், 250 கிலோ வெள்ளி, 30 லட்சம் ரூபா பணம், 10 கார், 2 வால்வோ கார், முசிறியல் காலேஜ் 1000 கோடி ரூபாய், என்னுடைய முசிறியல் காலேஜ் 25 கோடி ரூபாய் அந்நிய முதலீடு, 45 கோடி ரூபாய் அந்நிய முதலீடு, பொய்யா? உசிரியல் காலேஜ் இருக்குதா இல்லையா? இது பொய்யா சார்? எப்படி இந்த பணம் வந்தது? எங்கிருந்து பணம் வந்தது? ஆட்டி படைத்தார் இளங்கோவன். அத்தனை மந்திரிங்களும் இளங்கோவன் வந்தால் ஏஞ்சிக்குவாங்க, முதலமைச்சர் வந்தால் கூட எந்திரிக்காத அமைச்சரை நான் பார்த்துருக்கின்றேன்.
இப்போ இபிஎஸ் வந்தா எந்திரிக்க மாட்டாங்க, இளங்கோன் வந்து எந்திரிச்சிருவாங்களா? நான் கண்ணெதிர பாத்திருக்கேன், கண்ணெதிர பாத்திருக்கிறேன். அத்தனை அமைச்சர்கள் நானும் அல்ல அமைச்சர் இடத்துக்கு போவோம் வருவேன். எத்தனை அமைச்சர்கள் சொல்லுவேன், வாயா உக்காரியா, என்ன சட்டம்? ஒரு அமைச்சரை என் கண்கூடா பார்க்கின்றேன், ஒரு ஃபைலில் கையெழுத்து கேட்குறார், நான் இப்போ உட்காந்துருக்கிறேன். அந்த அமைச்சர் என்ன சொல்கின்றார்? சிஎம்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போன, என்னையா சிஎம், நான் சொல்லிக்கிற போறியாங்கிறார். பாவம் அவர் கையெழுத்து போடுறது, நான் வேடிக்கை பார்த்தேன் சார், கண்ணீதில் பார்த்தேன் சார். எப்படி சார் பணம் வந்தது, எவ்வளோ பணம்? இதுக்கு எடப்பாடி பழனிசாமி அறிக்கை விடுறார். இல்லை, இவர் ஏன் இவ்வளோ பதறாரு இளங்கோவனுக்கு? இவர் ஏன் இவ்வளோ பதறி? ஆமாம், அவர் பிடிச்சி ஏதாச்சும் கேட்டால் இவருடைய வண்டவாளம் தண்டவாளம் ஏறியணும் தான். நிலை முதலமைச்சர் எனக்கு என்ன நடந்தது தெரியும் இல்லையா? கொடநாடு நடந்தது இவருக்கு தெரியாமல் எப்படி தான் நடந்திருக்கும்? கொடநாடு நடந்ததே இளங்கோ அவனுக்கு தெரியும். ஓபிஎஸ்க்கும் இளங்கோனுக்கும் தொடர்பு இருக்கா? ஓபிஎஸ் வந்து இவர் மதிக்க மாட்டார், இளங்கோவன் மதிக்க மாட்டார். ஓபிஎஸ்ஸை இளங்கோவன் மதிக்க மதிக்கவே மாட்டார். அவர் வந்து இளங்கோவனை வாங்க தலைவரே வாங்க தலைவரே பாரு, இவர் ஓபிஎஸ்ஸை மதிக்கவே மாட்டார். இவர் ஏற்கனவே ஓபிஎஸ்ஸை மட்டுமா இல்லை தென் மாவட்டங்களை சேர்ந்த அமைச்சர்களை யாரையும் மதிக்க மாட்டாங்க? இல்லை, தென் மாவட்டத்தில் இல்லை சார், இப்போ தினகரனோட முதல்ல இருந்தார். தினகரன் போனப்போ தலவாய் சுந்தரத்தோடு இருந்தார், சசிகலா ஆதரவாளராக தான் இருந்தார். ஆமாம், சசிகலா ஆதரவோடு தான் இருந்தார். இவருக்கு எல்லாருமே அந்த குரூப் எல்லாருமே தெரியும், ராவணன் தெரியும், டாக்டர் வெங்கடேஷ் தெரியும், அந்த குரூப் அத்தனையும் தெரியும். டிடிவி தினகரனும் இவரும் நகமும் சரியும், தலவாய் சுந்தரம், டிடிவி தினகரன், இந்த இளங்கோ மூணு பேருக்கும் தெரியாமல் எதுவுமே நடக்காது. அதுக்கு பின்னால்தான் சிஎம் எடப்பாடி பழனிசாமி சிஎம் ஆனதுக்கு பின்னாடி தான் இவர் இந்த தினகரன் வந்து விலகிறார். சசிகலாவில் நல்ல தொடர்பு உண்டு, இவருக்கு நல்ல தொடர்பு உண்டு, ஆட்டி படைச்சிக்கிட்டு இருந்தார், ரைட் பண்ணது சரி. அதே மாதிரி இன்றைக்கு மத்திய கூட்டுறவு வங்கி 2017 சேலம் பிரதமர் பண மதிப்பீடு அந்த சட்டம் சொன்னார்ல, மதிப்பீடு செல்லாதுன்னு, கிட்டத்தட்ட 2017 ஒரு ரைடு நடக்குது, இன்கம் டேக்ஸ் ரைடு, கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய் பணம் மாற்றப்பட்டு இருக்கிறது. ஏன்னு மத்திய அரசு என்ன அதை பற்றி நடவடிக்கை எடுக்கலை? அதையும் நான் கேட்குறேன், அதையும் விசாரிக்க வேண்டும். இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்குது, இதில் சாதாரண விஷயம் இல்லை, உள்ள தோண்ட தோண்ட நிறைய விஷயங்கள் வரும், அதிர்ச்சிகரமான தகவல்கள். கனகராஜ் விபத்துன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, இல்லையா, ஆத்தூருக்கு பக்கத்தில் தான் அந்த விபத்து நடந்திருக்குது. இன்றைக்கு ரீ இன்வெஸ்டிகேஷன், கனகராஜுடைய அண்ணன் தனபால் அவர் இன்றைக்கி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குது. என்ன காரணம்? சாட்சிகளை கலைத்து விட்டார். அவர் என்ன சொன்னார்? இது விபத்தில் கொலைன்னு அவர் சொன்னார். ஏன்னா இது வந்து விசாரணை போகிறப்ப அது நான் அதிகம் உள்ளார் போகக்கூடாது. மேலோட்டமாக செய்தித்தாள்களில் அவங்க சொன்னதாக சொல்லலாம். ஆமாம், அவங்க இதுதான் அவங்க சொன்னாங்கன்னு நம்ம பொய்யாக தான் சொல்லக்கூடாது. ஒழிய அவங்க சொன்னதை நம்ம சொல்கிறேன். இன்றைக்கி நடக்குது, அதில் இன்றைக்கி சொல்கிறேன் சார். அந்த கொடநாட்டு கேஸில் ஏற்கனவே உங்கள்கிட்ட பல முறை சொல்லியிருக்கிறேன், அந்த கொடநாட்டு அந்த விவகாரத்தில் கொலை கொள்ளை சூத்திரதாரியா இளங்கோவன் தான். அங்கே நடந்தது அத்தனை இளங்கோவனுக்கு தெரியும், இளங்கோவனுக்கு தெரியாமல் எதுவும் நடந்த வாய்ப்பே இல்லை. இளங்கோவனை இது விசாரிக்க வேண்டும். அடுத்தது சார், ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு, இந்த நேரத்தில் கொலை நடக்கிறது ஆத்தூருக்கு பக்கத்தில், அங்கே ஆத்தூரில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, ஒரு எஸ்ஐ இருக்கிறாரு, ஒன் இன்ஸ்பெக்டர் இருக்காரு, எல்லாம் இருக்காங்கல்ல. அங்கே கொலையோ விபத்தோ ஏதோ நடக்குது, தகவல் முதல்ல எங்கே வரும்? ஆத்தூர் ஸ்டேஷனுக்கு தானே வரும், ஆத்தூர் இன்ஸ்பெக்டர் தானே வந்து பார்க்கணும் இடத்த. ஆனால் அன்றைக்கு எடப்பாடியில் இருந்த ஒரு இன்ஸ்பெக்டர், போலீஸ் இன்ஸ்பெக்டர், அந்த தகவலை எதற்கு எஸ்பி கிட்ட சொல்கிறாரு? சேலம் மாவட்ட எஸ்பி கண்காணிப்பாளருக்கு முத முதல்ல சொன்னது யார்? எடப்பாடி போலீஸ் இன்ஸ்பெக்டர். இல்லை, ஆத்தூர் இன்ஸ்பெக்டர் சொல்லி இவர் சொல்லியிருக்கலாம் இல்லைங்களா? ஆத்தூர் இன்ஸ்பெக்டர் எதுக்கு அவருக்கு சொல்கிறார்? எடப்பாடி இன்ஸ்பெக்டர் எதுக்கு சொல்கிறாரு? அவர் ஜூடி ஸ்டேஷன், எடப்பாடி இன்ஸ்பெக்டருக்கு என்ன சம்பந்தம்? நான் சொல்கின்றேன், எடப்பாடி பழனிசாமி சொல்லித்தான் அந்த எடப்பாடி இன்ஸ்பெக்டர் அந்த விபத்து அவருக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு. ஆமா, எப்படி, எதுக்கு சார் ஆத்தூர் இன்ஸ்பெக்டர் வர்றாரு, எதுக்கு சார் வர்றாரு? அவருக்கு உன் கண்டிப்பாக தெரிந்திருக்கும், இளங்கோவனை விசாரித்தால் தெரியும். இந்த நேரத்தில் இது விஷயமாக எடப்பாடி பழனிசாமி விசாரிக்க வேண்டும், அப்பொழுதுதான் முழுமையான உண்மை. கொடநாடு வழக்குல இளங்கோவன் இளங்கோன் மூலமா எடப்பாடியை நோக்கி இந்த வழக்கு போகுது விசாரணை. போகலாம், நான் எப்படி சொல்ல முடியும், போகலாம் என்னுடைய அசம்ஷன். இப்போ உள்ளாட்சி தேர்தல் முடிவு, அதனையொட்டி நடைபெற்ற அடுத்தடுத்த சம்பவங்களாக நடைபெற்ற ரெய்டு, இந்த ரெய்டுக்கும் ஏற்கனவே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த கொடநாடு கொலை விவகாரத்திற்கும் உள்ள தொடர்பு,
அது எப்படி முன்னாள் முதலமைச்சரை நோக்கி செல்ல வாய்ப்பு இருக்கு? ஆமாம் சார், முன்னாள் முதலமைச்சர் உங்களுக்கு தெரியுமில்ல, அசம்பிளியில் என்ன நடந்தது? முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொன்னார்? ஒன்றுமே சொல்லலையே. ரீஇன்வெஸ்டிகேஷன் நடக்குது. இவர் தானே அசம்பிளியில் வந்து 66 பேரையும் கூட்டிகிட்டு வெளியே வந்து என் மேலே கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க, கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க, ஏன்னா சீரியல் தலைவர்னு இவர் தானே அசம்பிளியில் பேசினார். யாராவது சொன்னாங்களா? அப்பயே ஆரம்பிச்சிருச்சே இல்லையா? அதே ஸ்டாலின் அவர்கள் அன்றைக்கே சொன்னார், மடிகளே கனமில்லைன்னு வழிகளே பயம் இல்லைன்னு சொன்னார் இல்லைங்க. சந்திக்கணும்ல, சட்டப்பூர்வமாக சந்திச்சுட்டு போங்க. யார் வேண்டாங்களா இந்த விவகாரம்? இந்த ரைடு விசாரிக்கும் போது பல்வேறு விஷயங்களுக்குள்ளே அது போக போகுது. ஆகவே இளங்கோவன்கிற பேர் இப்போ அடிபட்டாலும் மாட்ட போகிறது எடப்பாடி தான் அப்படிங்கிறது மாதிரி, ஏன்னா விசாரணை போகும்னு நீங்கள் விசாரணை போகும், அது விசாரிப்பாங்க என்ன நடக்கும்னு அங்கே தெரியும்ல. இன்னைக்கு அதிமுக எதிர்காலம், நானும் அதிமுகவும் பயனடைஞ்சவன் தான். பயணத்தில் நான் ஒரு முக்கியமான ஆள் தான். நான் சசிகலா, ஓபிஎஸ், எடப்பாடி பழனிசாமி முக்கோணம். முதல்ல சொன்னால் சசிகலா, யார் இந்த சசிகலா? அம்மாவுக்கு தோழியாக உதவியாளர், தோழிங்கிறது வேறு, உதவியாளராக வந்தாங்க. அதுக்கு முன்னால் நடந்த கதையெல்லாம் தெரியும். பாதி கட்சியை கைப்பற்றி இவங்க எல்லாம் பண்ணினது போனது எல்லாமே தெரியும். ஒரு காலத்தில் அம்மா வந்து அவங்கள வந்து கட்சி விட்டு நீக்கிட்டு அப்புறமேல சேர்த்துக்கிட்டு அப்புறம் நடந்தாங்க. அப்புறமேல அம்மா இறப்பு எல்லாம் உங்களுக்கெல்லாம் தெரியும். ஆனால் அம்மா இருந்ததுக்கு பிறகு சசிகலா, நான் முதல்வர் ஆகணும்னு எண்ணம் இல்லாமல் நான் கட்சியை வழிநடத்துகிறேன், பொதுச் செயலாளர்னு சொன்னாங்கள்ல, கையெழுத்து கொண்டு போய் கொடுத்து அப்படியே அமைதியாக இருந்திருந்தாங்கன்னா இன்றைக்கி அவன் தான் கிங் மேக்கர். அவங்களுக்கு ஆசை வந்துடுச்சு, முதலமைச்சர் ஆகணும் அப்படின்ற ஆசை வந்துடுச்சு. அன்றைக்கி தலைமை கழக வரப்பன பக்கத்தில் இருக்க நான் அன்றைக்கி நான் எம்பி, அப்படியே ரத்த கண்ணீர் விட்டுன மொதல் நாள். அம்மா மாதிரி சேலை, அம்மா மாதிரி கொண்டை, அம்மா மாதிரி பொட்டு மேலே இப்படி, அன்றைக்கே எனக்கு ரத்தம் கொதிச்சது. அப்படி அத்தனை பேருக்கு முன்னால் தகராறு பண்ணணும்னு நினச்சேன், சந்தர்ப்பம் சொல்ல முடியல. அதனால் அவங்க இன்றைக்கி வந்து திக்கு தெரியாத காட்டில் இருக்கிறாங்க. பெங்களூர்ந்து வந்த உடனே நான் அரசியலில் வந்து விளைக்கிறேன்னாங்க. அப்படி இருந்தவர் வலிப்பு வரங்கிறாங்க. அதனால் சசிகலாவை பொறுத்த வரையில் திக்கு தெரியாத காட்டில் இன்றைக்கு நிற்கிறாங்க. ஓபிஎஸ் தர்மயுத்தம் நடத்தினார், தர்மயுத்தம் நடத்தி நாங்களாம் 10 MP கூட்டிகிட்டு வந்தோம். 10 MP கூட்டிகிட்டு வந்து எங்களுக்கே ஒன்றும் இல்லாமல் முடியாது. வேற தர்மயுத்தத்தில் பங்கேற்றவர் நீங்கள். ஆமாம், எங்கள் பேச்சை கேட்டிருந்தா இன்றைக்கி அவர் தான் சார் சிஎம். எங்கள் பேச்சை கேட்டிருந்தா அவர் தான் சிஎம். அவரை அதை விட்டுட்டு அப்புறமேல் மோடிக்கு போனார், பேசினார், இது பண்ணார். அவர் ஆதாயத்துக்காக அவர் இன்றைக்கி நம்புறதுக்கு யாருமே இல்லை. அண்ணா அவர் தான் இப்போ சசிகலா ஓபிஎஸ்ங்கிற மாதிரி தான் ஒரு ஒருங்கிணைவு அமைப்பு தான் எல்லாரும் பேசுகிறாங்க. சவுத் அது பேசிட்டு போகிறாங்க சார். அது என்ன நடக்கிறேன் பார்த்துங்க. அது அவங்க உள்கட்சி பிரச்சனை, நம்ம அவங்களுக்கு அட்வைஸ் சொல்கிறதோ தேவையில்லை, அது நடந்துக்கிட்டோம். அதனால் ஓபிஎஸும் ஃபியூஸ் பண்ண பல்ப் அது ஆகாது. எடப்பாடி பழனிசாமி பொறுத்தவரை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அவர் நெடுஞ்சாலைத்துறை ஒரு எம்எல்ஏவாக இருந்தப்போ ஒரு அமைச்சராக இருந்தார், நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்தார். அந்த காலத்தில் அவர் தரையில் நடந்தார். தரையில்னா மண்ணில் நடந்தார்னு சொல்லுவேன். முதலமைச்சர் ஆன உடனே விண்ணில் நடக்க ஆரம்பிச்சிட்டார். அந்த அதிகார போதை, பதவி பட்டம், யாரையும் மதிக்க. நீங்கள் இருந்த ஒரு கட்சி இப்போ எப்படி ஒரு 3-4 இருக்குது, ஒரு விடை தெரியாத ஒரு புதிராக மாறிடுச்சு அப்படிங்கிறத பதிவு செய்கிறீங்க நீங்கள். அவர் வச்சது தான் சட்டம். அது மாதிரி ஒரு 3-4 பேர் பிடியிலையும் சிக்கிக்கிட்டார். அதனால் இன்றைக்கு கொடநாடு கேஸோ அல்லது வேறு இதோ, இன்றைக்கி தங்கமணியும் வேலுமணியும் இவர் இறக்கிற வரையில் இவர் வண்டி ஓடும். ஜெயக்குமாரே இருப்பாரா என்னன்னு தெரியாது. ஏதாச்சும் வேலுமணி தங்கமணி ஏதாச்சும் போனால் இவர் தனி ஆளாக தான் நிற்கணும் சார், தனி ஆளாக தான் நிற்கணும். இப்போ ஒற்றை தலைமைக்கு ஆசைப்படுறார், ஒற்றை தலைமைக்கு வந்தாலும்னு ஆசைப்படுறார். அந்த ஒற்றை தலைமை அல்ல. டிசம்பரில் பொதுக்குழு கூடுது. பொதுக்குழு கூடுறப்ப பெரிய பூகம்பம் வடிக்கும். அப்போ ஒற்றை தலைமை வராது, ஒற்றை மனிதராக தான் வருவார். என்னுடைய எண்ணம், அதிமுகங்கிற வருகின்ற நகரமன்ற தேர்தல், அதில் வந்து 100க்கு 100
ஸ்டாலின் ஸ்வீப் பண்ணிடுவார். அடுத்தது நாடாளுமன்ற தேர்தல், ஏற்கனவே ஒன்றே ஒன்று, இப்போ அதுவும் இதுதான். இதுக்கு என்ன காரணம்னா ஸ்டாலினுடைய செயல்பாடு. இதனால் நான் எப்பயும் ஸ்டாலினும் நிரந்தர முதலமைச்சராக நீங்கள் தான் நிரந்தர முதலமைச்சர்னு சொல்ல மாட்டேன் நான். உயிருள்ள வரை இனி ஸ்டாலின் தான் முதலமைச்சர், அதை எந்த சக்தியாலும் மாற்ற முடியாது என்பதை சொல்கிறேன். இன்றைய சமகால அரசியல் அது குறித்து உங்களுடைய பார்வை என நின்றடியுமா அரசியலில் பயணம் செய்து வருகிற முறையில் அது குறித்து ரொம்ப விரிவாகவே நமது பார்வையாளர்களுக்கு எடுத்து வச்சிங்க. மிக்க நன்றி. நன்றி சார்.